கம்யூனிஸ்டுகள் நீங்க எதுக்கு பேசிருக்கீங்க? உங்களுடைய காமரேட் லீலாவதியை நடுத்தருவில வைத்து வெட்டி கொண்டார்கள், திமுகவினர் செய்தார்கள். அதற்கு ஒவ்வொரு வருடமும் நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது. செய்தி எழுதுகிறார்கள், முகநூலிலே பதிவிடுகிறார்கள், ட்விட்டர்ல எழுதுறாங்க, பொதுத்தளத்தில் எழுதுறாங்க, போஸ்ட் அடிக்கிறாங்க, ஒட்டுறாங்க. அந்த நினைவு தினம் இங்கே வருகிற போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அவன் எழுதுறான், இந்த மாதிரி டிஎம்கே கூன்சால லீலாவதி வெட்டி கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்கு வந்து செவ்வணக்கம்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை பற்றி ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல. முழுவதுமாக இந்த நிலப்பரப்பினுடைய போலி அரசுகளுக்குள்ளாக கம்யூனிஸ்டுகள் கரைந்து போய்விட்டார்கள். கூடங்குள மனுவலை தமிழ்நாட்டில் வைத்தால் வரவேற்கிற கம்யூனிஸ்டுகள், மேற்கு வங்கத்தில் வைத்தால், கேரளாவில் வைத்தால் எதிர்க்கிறார்கள். இன விடுதலை போராட்டம் என்று சொல்லி அயர்லாந்திய விடுதலை போராட்டத்தை ஆதரித்த கம்யூனிஸ்டுகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை எதிர்த்தார்கள். உண்டியலேந்தி மக்களிடத்திலே காசு வாங்குகிறோம் என்று சொன்னவர்கள் 25 கோடியை வாங்கிக் கொண்டு தேர்தலிலே நின்றார்கள். தயவு செய்து கம்யூனிஸ்டுகள் உங்களுடைய வீட்டிலே டாஸ் கேபிட்டல் மூலதனம் புத்தகத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் தயவு செய்து பக்கத்திலே இருக்கிற காயிலாங்கடையிலே கொண்டு போய் போட்டுவிட்டு பேரிச்சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு மல்லாக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நிலை பார்த்து கார்ல் மார்க்ஸ் உயிரோடு இருந்திருந்தால் கதறி கதறி எழுந்திருப்பார், நல்ல வேலை செத்து போய்விட்டார். சிந்தித்து பாருங்கள்.